வணக்கங்க. இன்னைக்கு அம்மா சமையல் மனத்துலேருந்து உங்கள் நன்றி அம்மா பேசுகிறேன். இன்னைக்கு புதுசாக ஒன்று தேங்காய் பிஸ்கெட் செய்யலான்னுக்கிறேன். தேங்காய் பிஸ்கெட்டு குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தால் அது ஒரு அது உடம்புக்கும் நல்லது, தேங்காய் உடம்புக்கும் நல்லது, அது விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். நல்லா திருவி திருவிட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா தேங்காவை வறுத்து எடுக்கணும். ஈரப்பதம் இருந்தால் சரியாக வராது, அதனால தேங்காவை நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். மஞ்சள் கரு எடுத்துட்டு வெள்ளைக்கரு ஒண்டி உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ரெண்டு முட்டை இந்த வெள்ளைக்கரு முட்டி ரெண்டு வெள்ளைக்கரு முட்டை எடுத்து நல்லா ஃப்ளப் பண்ணி இந்த பதத்தில் வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளட் பண்ணணும். தேங்காய் எடுத்துக்கணுங்க. இதை நாலு எடுத்து சக்கரை போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். சக்கரையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதெல்லாம் எடுத்து இந்த கலந்து வச்சுருக்கிற முட்டையை கலந்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா கலக்கணும். பேக்கிங் பவுடரு அரை ஸ்பூன் இதை கலக்கணும். நீச்சி வாசனை அடிக்காது. தேங்காய் வந்து திருவி தேங்காய் திருவி நல்லா வாசனை போவோம். நல்லா வறுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த இதெல்லாம் கலந்துக்கலாம். ஊற்றி ஊற்றி இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கலந்துமே வரும். இப்போ கலர் சரியா இதில் கலந்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை போட்டு கலந்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதாவை இதில் சேர்த்துக்கலாம். ஜெலிச்சு சேர்த்துக்கலாம். இல்லை அப்போ தான் இதெல்லாம் கட்டி கட்டியாக அது மைதா உடைய இதெல்லாம் இருக்காது. ஜெலிச்சாச்சுங்க. இப்போ நல்லா கலந்துடும். மிச்சம் இருக்கிற இந்த இதையும் கலந்ததையும் ஊற்றிட்டு இப்போ இந்த ரெட் கலர் செடியும் இப்போ கலந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஓவனில் தாங்க செய்ய போகிறோம். செய்யறதுக்கு முன்னாடி போன ஓவனை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணியாச்சுங்க. 10 நிமிஷம் இப்போ ஹீட் ஆகும். அதாவது பட்டர் சீட் ஒன்று போட்டுட்டு இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் தடவி இது கலரி வச்ச தேங்காய் பிஸ்கெட்டு இருக்க அது நம்ம எவ்வளோ அளவு போகணுமோ அந்த அளவு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். தேங்காய் எல்லாம் உருண்டை போட்டு பிடிச்சாச்சுங்க. ஒருத்தர் வந்து தேங்காய் பிஸ்கெட் பால் மாதிரியும் செய்து வைக்கலாம். இந்த மாதிரியும் செய்து பாருங்க எப்படி இருக்கு பார்க்க. ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஓவனில் வைக்கணும். ஆன் பண்ணி வச்சிருக்கிறேங்க. 30 நிமிஷம் பேக் ஆகட்டும்.
தேங்காய் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, சூடான தேங்காய் பிஸ்கட்டு ரெடி. எடுத்துடலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இதை எடுத்துடலாம். தேங்காய் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி பசங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்க, நல்லா சாப்பிடுவோம்.